கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபியை கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கொரிந்தியர் நிருபத்தின் அடுத்த பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 3 பார்ட் நம்பர் 5 கிளாஸ் நம்பர் 15க்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ நம்ம ஒன்று கொரிந்தியர் 3 அதிகாரத்தினுடைய மெயின் தீம் நமக்கு நல்லா தெரியும். அங்கே கொரிந்தியர்கள் கிட்ட இருந்த ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரே தேவனை வழிபட்டுக்கிட்டு ஒரே தேவனை தொழுது கொண்டு ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தலையாக வச்சுக்கொண்டு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நான் வந்து பவுலை சார்ந்தவன் அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் அப்போலை சார்ந்தவன் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு சில பேர் வந்து கேபாவை சார்ந்தவன் அப்படின்னு ஒரு குரூப்பிசம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சபை மத்தியில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கொரிந்தியர்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மாம்ச எண்ணத்தினால வந்துச்சுன்ற ஒரு காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் எப்படி மாம்ச எண்ணத்தை பயன்படுத்தாம ஆவிக்குரிய எண்ணத்தை பயன்படுத்தணுன்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். கொரிந்தியர் புஸ்தகம் முழுக்கமே அப்போஸ்தலன் பவுலுடைய மெயின் தீம் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம மனுஷ பிரகாரமா யோசிக்க கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை கொரிந்து பரிசுத்தவான்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலைமையில கொரிந்தியர்கள்ல பரிசுத்தவான்களுடைய புது சிருஷ்டிகள் வந்து இன்னும் குழந்தை நிலைமையாக இருக்கிறதுனால இந்த ஒரு அறிவுரையை வந்து அப்போஸ்தலன் பவுல் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த ஒரு நிருபத்தில் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதிலும் பர்டிகுலரா ஒவ்வொரு பிரச்சனையுமே டீல் பண்ண போறாரு. அநேக காரியத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் ஒன்று கொரிந்தியர் நிருபத்துல கவுன்சிலிங் கொடுத்திருக்காரு. இப்ப மெயினா 3 அதிகாரத்துல எதுக்காக கவுன்சிலிங் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு குரூப்பிசம் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறதுக்காக, அது எப்படி இருக்கக்கூடாது, அது இருந்தா எவ்வளவு பெரிய மோசமான விளைவு வரும், அது எப்பேற்பட்ட ஒரு மாம்சீக எண்ணம் அப்படின்ற ஒரு காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் வந்து கடந்த சில வாரங்களாக எப்படி சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அதன் அடிப்படையில் அதை தொடர்ச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசனம் வாசிக்கலாம். ஸோ நம்ம வசனம் வாசிக்கிறதுக்கு முன்பாக நம்ம போன வாரம்லாம் முக்கியமாக என்ன ஒரு கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவன் எதன் மேலே தன்னுடைய வீட்டை கட்டணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஃபவுண்டேஷனை யார் தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து. அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் வந்து அப்போஸ்தலர்கள். அதுக்கு மேலே தான் அவருடைய கேரக்டர் கட்டணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி கேரக்டர் கட்டும் போது சில பேர் நல்ல மெட்டீரியல் பயன்படுத்துவாங்க, சில பேர் மோசமான மெட்டீரியலை பயன்படுத்துவாங்க. அந்த நல்ல மெட்டீரியல் பயன்படுத்தக்கூடிய குரூப் யாருன்னு பார்த்தோம்னா சபையோகுப்பார். மோசமான மெட்டீரியல் குரூப்பை மோசமான மெட்டீரியலை பயன்படுத்தக்கூடிய குரூப் யாருன்னு பார்த்தோம்னா திரள் கூட்டம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த கட்டுறதுனா என்ன நம்ம பார்த்தோம் போன வாரம்னா, கேரக்டர். ஸோ ஒரு கிறிஸ்தவனுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸோ அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற ஒரு விஷயத்த தேவன் அந்த இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அதே அப்போஸ் நான் எப்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய கேரக்டர் தேவனுடைய மைண்ட் மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாறணும், கிறிஸ்துவனுடைய சாயலாக மாறணுன்ற ஒரு விஷயத்த அங்கே கொரிந்தியர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மெயினாக அநேக காரியங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அது அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நம்ம வசனம் வாசிக்கலாம். ஸோ நம்ம இந்த வாசிக்கக்கூடிய வசனத்தில் 18 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்குமே கூட அப்போஸ்தலன் பவுல் என்னதான் சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் நம்ம ஒரு விஷயத்த மறுபடியும் சீர்தூக்கி பார்க்கணுன்றத விரும்புறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெஷ்லி ஸ்பிரிட், ஃப்ளெஷ்லி வெர்சஸ் ஸ்பிரிட், அதாவது ஃப்ளெஷ்லி மைண்ட் வெர்சஸ் ஸ்பிரிச்சுவல் மைண்ட். ஆவிக்குரிய சிந்தனையும் மாம்சீக சிந்தனைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வித்தியாசத்தை திருப்பி அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னா, நம்மளை ரீ எக்ஸாமின் பண்ண சொல்றாரு. ஸோ மறுபடியும் இந்த ஒரு வசனங்களையும் அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீ என்ஃபோர்ஸ் பண்றாரு. திரும்பிய வந்து அதை வந்து அழுத்தி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுலுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரிந்திய நிருபத்தில் எப்படியாச்சும் கொரிந்தியர் பரிசுத்தவான்களுடைய மாம்சீக எண்ணங்களை அழிச்சிட்டு முழுக்க முழுக்க அவங்களுடைய புது சிருஷ்டியை கிறிஸ்துவனுடைய சாயலா மாத்திரதா மாத்திரம்தான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை அப்படியே நம்ம தொடர்ச்சியா வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:18 1 கொரிந்தியர் 3:18 ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும் படிக்கு பைத்தியக்காரன் ஆக கடவன். ஸோ இந்த வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம மனுஷீக பிரகாரமா யோசிக்கிறோமா அல்லது ஆவிக்குரிய பிரகாரமா நாம யோசிக்கிறோமான்ற ஒரு விஷயத்த திரும்பி யோசிச்சு பார்க்க சொல்றாரு.
ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நாம மனுஷீக பிரகாரமா ஒரு மனுஷ மாதிரி ஒரு மாம்ச எண்ணங்கள்ல யோசிச்சுட்டு இருந்தோம்னா எல்லா காரியத்துமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு அப்போஸ்தலன் எப்பவும் சொல்றாருன்னா நம்மள நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம். அதுதான் சொல்றாரு, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் அப்படின்னு சொல்றார். சோ இந்த இடத்துல அப்போஸ்தலன் எப்பவும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மோசமான ஞானம், கரெக்டுங்களா? சோ இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை ஞானி என்று ஒருவன் எண்ணினால் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த ஞானி எந்த ஞானம் அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து உலக ஞானம். அதாவது உங்கள்ல ஒருத்தன் யாருன்னா உலக பிரகாரமான ஞானத்தை வச்சுக்கிட்டு அவன் ஞானின்னு எண்ணிட்டு இருந்தானா அவனையே ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அப்படின்னா உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் யார் குறித்து பேசிட்டு இருக்காருன்னா, அங்கே கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய புது சிருஷ்டிகளை அட்ரஸ் பண்ணி அங்கே அப்போஸ்தலன் பவுல் பேசிட்டு இருக்கார். ஸோ அப்படின்னா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் இந்த நம்ம வசனத்தில் படிக்கும்பொழுது இவ்வுலகத்திலே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை அது ஒரு ஞானம்னு வச்சுக்கிட்டு அந்த ஞானத்தை பயன்படுத்திட்டு இருந்தானா அந்த ஒரு ஞானமே அவனை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஒரு ஞான இந்த ஒரு உலகம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த இந்த ஒரு உலகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை அடையாளப்படுத்தும். ஏஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிரீக்ல என்ன வார்த்தை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயான் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏயான் அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ஒரு யுகம், இந்த உலகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ஒரு உலகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம்னா அது ஒரு காலப்பகுதி. ஸோ இந்த சிவிசேஷ யுக காலப்பகுதியில் இந்த உலகத்திற்கே உரிய ஒரு ஞானம் இருக்கு. இந்த உலகம் அந்த ஒரு ஞானத்துல தான் செயல்பட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த ஒரு ஞானத்தை தான், அவர்களில் பெருசா ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஞானத்தை தான் ரொம்ப பெருசாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஞானத்தை ஒருவேளை பரிசுத்தவான்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அதனால என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ் நான் எப்போ இந்த இடத்துல ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரனாக கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம் பைத்தியக்காரனாக கடவன் அப்படின்னா அப்போஸ் நான் எப்போ என்ன இந்த இடத்துல தெளிவாக சொல்றாருன்னா நம்மளை எல்லாரும் பைத்தியமாக சொல்ல அப்போஸ் நான் எப்போ எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா ஏதோ அப்போஸ்தலன் பவுல் நம்மளை பைத்தியமாக சொல்றாருன்னு எடுத்துக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நீங்க ஒருவேளை புது சிருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது யாருடைய மைண்டு, தேவனுடைய மைண்டு. ஸோ ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்துவனுடைய சிந்தையில நீங்க சிந்திக்காம உலக ஞானத்துக்கு ஏற்றவாறு நீங்க சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு சிந்தனை உங்களை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்தும். ஆனா நீங்க உண்மையான ஞானவான ஆகணும்னு விரும்பினீங்கன்னா நீங்க என்ன வாயிருங்கன்னு சொல்றாருன்னா பைத்தியக்காரனாக கடவன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எதுக்கு பைத்தியமாக சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திற்கு பைத்தியமாக சொல்றாரு. அப்படின்னா நாம உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஞானத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த ஞானத்தை உலகத்தார் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தியமா பார்ப்பாங்க. அப்படின்னா ஃபூல்ஸ், ஒரு முட்டாள்தனமா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உலகத்தார் அந்த ஒரு காரியத்தை பார்ப்பாங்க. ஸோ அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் எல்லா சுப்பீரியர் இன்ஃபர்மேஷனும் யார்கிட்டதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்பீரியர் இன்ஃபர்மேஷன்னா எல்லா காரியங்களும் ஒரு புது சிருஷ்டிக்கு தான் தெளிவா தெரியும். அதுதான் நம்ம பார்க்கிறோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ ஒரு உண்மையான புது சிருஷ்டிக்கு தான் ஒரு உண்மையான நாலேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். ஸோ அப்படின்னா இப்படி தெரிஞ்ச நமக்கு தெரியும் நாம என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான முட்டாள் கிடையாதுன்னு. ஆனா உலகத்தாருடைய பார்வையில நாம இந்த ஒரு நாலேஜை பயன்படுத்தும் பொழுது, புது சிருஷ்டிக்குரிய நாலேஜ் பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு நம்மளை எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி தெரியும். ஆனா அதனால்தான் அப்போஸ் நான் எப்போ என்ன சொல்றாரு, நீங்க பைத்தியக்காரன் ஆயிருங்க அப்படின்றாங்க. எதுக்கு பைத்தியமாக சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திற்கு பைத்தியமாக சொல்றாரு. ஸோ உலகத்திற்கு பைத்தியமாகணும்னா உலகத்தினுடைய ஞானத்தை நம்ம எப்போ பயன்படுத்தலையோ அப்பதான் நம்ம உலகத்திற்கு என்ன ஆகும், பைத்தியக்காரன் ஆகும். ஆனா ஒருவேளை உலகத்தினுடைய ஞானத்தை நம்ம பயன்படுத்திட்டோம்னா உண்மையான நம்மளோட பைத்தியம் வேற எதுவுமே கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சா புரியும். அதாவது என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய ஞானத்தை நாம பயன்படுத்தக்கூடாது. உலகத்துடைய ஞானத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளை நாமே ஏமாத்துகிறவளா ஆயிடுவோம்.
இதுதான் டிசீவ் அவர் செல்ஸ். ஆனா அதற்கு பதிலா உலகத்திற்கு நாம பைத்தியமாகணும். ஏன் பைத்தியமாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய உண்மையான ஞானத்தை நம்ம அடையணும்னா உலகத்திற்கு நம்ம பைத்தியமாகணும். அப்படின்னா நம்ம புது சிருஷ்டியுடைய சிந்தனைகளை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுது உலகத்திற்கு நாம எப்படி ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி தெரியும். புரிஞ்சுங்களா? பைத்திய மாதிரி தெரியும். சோ அப்படி தெரியணும் அப்படின்னு நான் போஸ்ட் சொல்றேன். அப்படின்னா நம்மளை பார்த்து உலகத்தார் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பைத்தியமா நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். புரிஞ்சுங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஞானத்துல பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய எந்த காரியமும் அவங்களுக்கு எப்படி தெரியணும்னு பாத்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி தெரியணும்னு சொல்றாங்க. அதை விட்டுட்டு ஆனா நமக்கு தெரியும் நாம உண்மையான பைத்தியமா இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான ஞானவான்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். ஆனா இப்பேற்பட்ட சத்தியம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த சத்தியத்தின்படி நம்ம செயல்படாம ஆப்போசிட்டா உலக ஞானத்தின்படி செயல்பட்டோம்னா உண்மையான ரியல் பைத்தியம் யார்தான் பாத்தீங்கன்னா நாம தான்றத தெளிவா என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். சோ அதுதான் நம்ம மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது என்ன ஒரு விஷயம் சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வசனத்துக்கு ரீப்ரின்ஸ் 3:5-8 உலகத்தினுடைய பார்வையில தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அவங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு ஞானஸ்தானத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழும்பொழுது அவங்க உலகத்துக்கு எப்படிதான் தெரிவாங்கன்னு சொல்றாருன்னா முட்டாள்கள் மாதிரிதான் தெரிவாங்க. ஏன் முட்டாள், ஏன் பைத்தியம் மாதிரி தெரியறாங்க அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவங்க அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்குறதுக்கு அவங்க என்ன பண்றாங்களாமா, அவங்களாகவே முன் வந்து அவங்களுடைய நியாயமான உரிமைகளை கூட அவங்க பலி செலுத்துறதுனால அப்படி பலி செலுத்தும் போது உலகத்தாருடைய பார்வைகள் அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி தெரியுமா. புரிச்சு நான் சொல்றது அது பைத்தியம் மாதிரி தெரியுமா. ஆனா சொல்றாரு அவங்களுக்கு வேணா அது பைத்தியம் மாதிரி தெரியட்டும், ஆனா அதுதான் உண்மையான ஞானம் அப்படின்றார். அந்த ஞானத்தை அடையும்படி உலகத்திற்கு நீங்க என்னவாயிருங்க, பைத்தியமாயிருங்க அப்படின்னு சொல்றாரு. நம்மள மட்டும் இல்ல, ஆண்டவருடைய நாட்கள்லயுமே சரி அப்போஸ்தலருடைய நாட்கள்லயுமே சரி அவங்களையும் உலகம் எப்படிதான் பாத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டாள்களா தான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்த்தாங்க. புரிஞ்சுக்கலாம் சொல்றது முட்டாளா தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தாங்க. சோ அப்படின்னா இந்த வசனத்துல அப்போஸ்தலர் எப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக. அப்படின்னா ஒருத்தரும் உங்களை நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, ஏமாத்திக்காதீங்க. இவ்வுலகத்திலே இவ்வுலகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பார்த்தோம், இயான் ஏயான் ஏன்னா அது ஒரு யுகம், அந்த ஒரு காலப்பகுதி. பர்டிகுலரா இந்த சுவிசேஷ யுக காலப்பகுதியில உங்கள்ல ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரனாக கடவன். அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள்ல ஒருவன் புது சிருஷ்டி, உங்கள ஒருவன் என்ன அர்த்தம், புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய உங்கள்ல ஒருத்தர் தங்களை ஞானி என்று எண்ணினால் எதன் பிரகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான ஞானத்தை வச்சுக்கிட்டு அதை ஞானிங்க எண்ணினீங்கன்னா அந்த ஞானம் ஞானம் இல்ல, உண்மையான ஞானியாகும்படி நீங்க என்ன ஆயிருங்கன்னு பாத்தீங்கன்னா பைத்தியமாகுங்க அப்படின்னு சொல்றாரு. எது யாருக்கு பைத்தியமாகணும், உலகத்தாருக்கு பைத்தியமாகணும். அப்போ உலகத்தாருக்கு பைத்தியமாகணும்னா நாம புது சிருஷ்டியுடைய சிந்தனையின்படி செயல்பட்டோம்னா தான் நம்மள பைத்தியம் ஓகே சொல்லணும். அப்படின்னா உலகத்தார் நம்மள பைத்தியம் சொல்லியிருக்காங்களா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தேவனுக்காகவும் சத்தியத்திற்காக ஒரு வாழ்க்கையை நாம வாழும் பொழுது நாம வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்கும் பொழுது என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பைத்தியமா நீங்க இப்படி போய் செய்யறீங்களே அப்படின்ற ஒரு வார்த்தை உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா வரணும். அதுதான் கிரெடிட். ஒருவேளை அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நாம உண்மையான ஞானவான இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதை ஏன் அங்க கொரிந்தியர்களுக்கு சொல்றாருன்னா, கொரிந்தியர்கள் எதை பெருசா நினைச்சிட்டு இருக்காங்கன்னா உலக பிரகாரமான ஞானத்தை பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒருத்தர் நான் அப்போலோவை சார்ந்தவன், ஒருத்தர் நான் பவுலை சார்ந்தவன், ஒருத்தர் நான் கேபாவை சார்ந்தவன். உதாரணத்துக்கு அங்க அப்போலோ வந்து அங்க கிரேக்கர்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்க கிரேக்கர்களுக்கு எப்பவுமே ரீசனிங் பண்றது ஒரு இன்டலெக்சுவலா புத்திசாலித்தனமா ஒரு ஒரு ஒராட்டர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேச்சு ஜாலம் இருக்கக்கூடியவர்களை ரொம்ப பிடிக்கும். சோ பட் அந்த மாதிரி பிடிக்கிறது என்ன ஞானம்னு பாத்தீங்கன்னா உலகத்தாருடைய ஞானம். சோ அந்த மாதிரி அந்த வேர்ல்லி விஷயத்தை பயன்படுத்துறதுனாலதான் அப்பேற்பட்ட பிரச்சனைகள் அங்க வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க பிரிவினைகள், நான் இவரை சார்ந்தவன் இவரை சார்ந்தவன் ஒரு மனுஷன் பின்னாடி அங்க போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குரூப்பிசம், இந்த மாதிரி விங்கிசம், இது எல்லா பிரிவினைகளும் வேர்ல்லி விஷயம், உலக பிரகாரமான ஞானம். கட்சிகள் இருக்கு இல்லையா, உலகத்துல கட்சி இருக்குன்னா அதுதான் ஞானம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கான், செஞ்சிட்டு இருக்கான். அதை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகள் இங்க வச்சீங்கன்னா நீங்க உங்களையே நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு கிளியரா சொல்றாரு. அப்போ நாங்க இப்போ இது நமக்கு என்ன தெரியுது, நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இந்த குரூப் அந்த குரூப்னு எவ்வளவு நாள் சொல்லிட்டு தெரியுமோ அவ்வளவு நாளும் நம்மளை நாமளே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
ஏமாத்திட்டு இருக்கோன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்றத அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுத நிருபத்தின் மூலமா நமக்கு தெளிவா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா புரிய வச்சுட்டார். அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மனுஷீக ஞானத்தை பயன்படுத்தாம தேவனுடைய ஞானத்தை அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பயன்படுத்தணும். அப்போதான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளுடைய புது சிருஷ்டி அவருடைய சாயலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். புரிஞ்சுங்களா? சோ அந்த ஒரு விஷயத்தை கிளியரா நாம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணுன்றத பாக்கணும். சோ அதை அப்படியே தொடர்ந்து எழுதுற பாருங்க. 1 கொரிந்தியர் 3:19 3:19 முதல் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும். 20 ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. சோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவ்வுலகத்தின் ஞானம், நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நம்ம போன வசனத்துல பார்த்த மாதிரி இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு, பைத்தியமா இருக்கிறது. அப்படியே ஆப்போசிட் பாருங்க, நம்மளுடைய ஞானம் தேவனுடைய ஞானம் உலகத்தாருக்கு பைத்தியமா இருக்கு. உலகத்தாருடைய ஞானம் தேவனுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைத்தியமா இருக்குது. அதுதான் சொல்றாரு. அப்படியே இவர் சொல்ற இந்த ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் ப்ரூஃப் பண்றதுக்கு பழைய ஏற்பாட்டு வசனங்களை கோட் பண்றாரு. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்றும், கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறதுன்னு ரெண்டு வசனங்களை பழைய ஏற்பாட்டுல இருந்து என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கோட் பண்றாரு. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் கோட் பண்றாருன்னா அவர் சொல்ற பாயிண்ட்டை ப்ரூஃப் பண்றதுக்காக ரெண்டு வசனங்களை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. அதுல மெயினா அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே வசனத்தை இங்கிலீஷ்ல படிக்கலாம். ஃபார் த விஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ஃபுலிஷ்னஸ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக உலகத்தாருன்னு வச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஞானம் முட்டாள்தனமாவும் பைத்தியக்காரத்தனமாவும் இருக்கு. அப்படி ஏன் அப்படி இருக்குதுன்றத பழைய ஏற்பாட்டுல ரெண்டு வசனங்களே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரூஃப் பண்ணுது அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு அப்படின்றத பார்க்கணும். சோ இந்த இடத்துல உலகம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த உலகம் அப்படின்ற ஒரு வார்த்தை கிரீக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மோஸ் அப்படின்னு இருக்கு. காஸ்மோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் திங்ஸ். இப்ப இந்த உலகத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகத்துக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு பாத்தீங்களா, அந்த செட்டப்புக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தினுடைய செட்டப்பே தேவனுக்கு முன்பாக பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? சோ அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட உலகத்தினுடைய செட்டப் எப்படி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பெரிய பெரிய ஞானிகளுடைய அறிவை கொண்டு இந்த உலகத்தினுடைய செட்டப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் எடுத்துக்கலாம். அப்படின்னா அரசியல், உதாரணத்துக்கு அரசியல் சாசனம்னு வச்சுக்கலாம். ஒரு நாட்டினுடைய அரசியல் எப்படி ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த அரசியல்லே ஒரு பயங்கரமான மேதாவிகள் ஞானிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கொண்டு அந்த சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பொருளாதாரம் எடுத்துக்கலாம், பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு பயங்கரமான ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கொண்டு இந்த ஒரு அமைப்பை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மதம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமுதாயம், மதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மதத்திலயும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க அதுல அவங்க மைண்ட் வச்சுக்கிட்டு ஒரு சிஸ்டம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இவ்வுலகத்தின் ஞானம் அப்படின்னு சொல்றாருல, அப்படின்னா உலகம் அப்படின்ற ஒரு வார்த்தை கிரீக் வேர்ட்ல காஸ்மாஸ் அப்படின்னு இருக்கு. அந்த காஸ்மாஸ்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டுடைய கம்ப்ளீட் செட்டப்மே தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைத்தியமா இருக்கு. அப்படி பைத்தியமா இருக்குன்ற ஒரு விஷயத்த ரெண்டு வசனத்தை வச்சு என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பாயிண்ட் ஆஃப் ப்ரூஃப் பண்றாரு. அத இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த வார்த்தை எங்க இருந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோபு 5:13 எடுத்து இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கோட் பண்றார். வசனம் வாசிக்கலாம், யோபு 5:13. அவங்களுடைய மெத்தட்லயே போய் என்ன பண்ண போறாரு, புரிஞ்சுக்கலாம் சொல்றது, அவங்களுடைய ஞானத்தினாலே அவங்க என்ன பண்ண போறான்னு அழிய போறாங்க. அவங்களுடைய ஞானமே அவங்களுக்கு டிராப், வலை. எப்படி பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய பர்டிகுலரா 7 சபையில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சோ இந்த ஒரு டெக்னாலஜி எல்லாம் பெரிய பெரிய ஞானத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களா,
பட் இந்த ஞானத்தை ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த உலகத்தினுடைய அமைப்பு இன்னும் பெட்டரா போகணுன்றதுனால பெரிய பெரிய ஞானவான்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியங்கள்லாம் கண்டுபிடிச்சி அதை அப்படியே எல்லாமே இதுல இயங்கிட்டு இருக்கா. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியை வச்சே அவங்க என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா அழிக்க போறாரு. புரிஞ்சுங்களா? இந்த டெக்னாலஜி வச்சு என்ன பண்ண போறாருன்னா அழிக்க போறாரு. சோ அப்படி ஒரு டெக்னாலஜி அவங்க கண்டுபிடிக்கிற விஷயமே அவங்களுக்கு அழிவா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஞானிகளை அந்த ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்று என்ன பண்ணப்பட்டிருக்குங்க எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 94:11 சங்கீதம் 94:11 ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. சோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்துல சங்கீதக்காரன் என்ன ரீசனிங் கொடுக்கிறாருன்னா ஞானிகள்லே பயங்கரமான ஞானிகளுடைய ஞானம் கூட யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபியூட்டில் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்றாங்க, நல்லா கடினமா உழைக்கிறாங்களாமா ஞானிகள், ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது பாத்தீங்கன்னா அதற்கேற்ற ரிசல்ட் கிடைக்கிறது இல்ல. ஃபைனலா ஒன்னும் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஸ்டா தான் போகுது அப்படின்றத என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? சோ இப்ப பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக இந்த உலகத்திலே கூட எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எத்தனையோ மிகப்பெரிய ஞானிகளால் கட்டமைக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னதான் பண்ணாலுமே அது யூஸ்லெஸ். அது ஏன்னு பாத்தீங்கன்னா அது ஹியூமன் மைண்ட் மனுஷ மூளையை கொண்டு அந்த மனுஷீக எண்ணத்தை கொண்டு அது உருவாக்குறதுனால அது ஒண்ணுமே இல்லை, யூஸ்லெஸ் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லியிருக்கிறார்ன்றத பவுல் இங்க கோட் பண்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பைபிள் ஸ்டூடெண்ட் அப்போஸ்தலன் கேட்போம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை அவர் அப்போஸ்தலனா இருந்தா கூட அவர் டைரக்டா எழுதினாலே அது தேவன் அங்கீகரிச்சிருவார். பட் இருந்தாலுமே அவருடைய பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலன் பவுல் பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. இது வச்சு கொரிந்தியர்கள் கிட்ட ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல கொரிந்தியர்கள் மெயினா அடாப்ட் ஆயிருந்த கலாச்சாரம் எந்த கலாச்சாரம் பாத்தீங்கன்னா கிரேக்க கலாச்சாரம். சோ அந்த டைம் பீரியட்லயே கிரேக்கர்களுக்குள்ளவே ஃபேமஸான சில ஸ்காலர்ஸ் இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல் இன்னைக்கு வரைக்கும் இந்த நேம்ல ரொம்ப ஃபேமஸ். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தத்துவங்களுக்காக, பெரிய பெரிய ஞானத்திற்காக பெயர் பெற்றவர்கள் யாருக்கிட்ட, யார் மத்தியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தின் மத்தியில. ஸோ அப்படின்னா தேவன் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பவுல் புரிய வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த உலகமே அழிய போகுது. புரிஞ்சுங்க என்ன சொல்றது, இந்த உலகமே என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா அழிய போகுது. இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அமைப்புகளும் அழிய போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மனுஷனுடைய ஞானத்தினால கொண்டு கட்டமைக்கப்பட்டது, அது ஒண்ணுமேன்றது தேவன் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு அப்படின்னு இப்ப ஏன் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா போயம் போய் அந்த ஞானத்தை போய் நீங்க பயன்படுத்தலாமா அப்படின்னு கொரிந்தியர்களை பார்த்து கேட்கிறாருன்னா யாரை பார்த்தே கேட்கிற மாதிரி நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரி. அப்படின்னா எந்த பரிசுத்தமும் உண்மையா சபையா மாற விரும்பக்கூடிய எந்த புது சிருஷ்டிகளும் என்ன யூஸ் பண்ணவே கூடாதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே, எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்லுமே எந்த ஒரு காரியத்தை பயன்படுத்த கூடாதுன்னா ஹியூமன் விஸ்டம் அல்லது ஹியூமன் மைண்டு மனுஷீக எண்ணத்தை பயன்படுத்தக்கூடாது. அது நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி மனுஷீக பிரகாரமான எண்ணம் தேவனுக்கு எப்பவுமே பைத்தியம் தான். ஆனா அதற்கு நேர்மாறா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே சரி நாம எப்படி உருவாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவனுடைய சிந்தையில் மட்டும் செயல்பட்டுட்டு அந்த விளைவுகளை பத்தி யோசிக்காம தைரியமா கிறிஸ்துவோடைய சிந்தனையின்படி நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா செயல்படணும். அங்க இந்த ஒரு சிந்தனை இல்லாததுனாலதான் கொரிந்தியர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க அது எப்பேற்பட்ட மோசமான மைண்டு. அந்த மைண்டு உலகத்தாருக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு அரசியல் அவன் எப்படி கட்டமைச்சிருக்கிறான், ரெண்டு குரூப் மூணு குரூப் பல கட்சிகளை கொண்டு கட்டமைச்சிருக்கிறான், அவங்க ஒரு ஒன்னஸ் இல்லை கரெக்டுங்களா. அதுக்கு நேர் எதிரான கான்செப்ட் தான் கிறிஸ்துவனுடைய கான்செப்ட், எல்லாருமே ஒன்னா இருக்கணும்ன்றது. ஸோ இந்த ஒரு ஞானத்தை விட்டுட்டு அந்த ஞானத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா உங்களே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றாருன்னா தப்பித்தவரு கூட இப்பேற்பட்ட சத்தியங்களை தெரிஞ்சு கொண்ட நாம எந்த ஒரு சூழ்நிலையிலுமே, உதாரணத்துக்கு நான் வந்து அந்த விங்க சார்ந்தவன், நான் வந்து இந்த ஐக்கியத்தை சார்ந்தவன், ஒரே ஐக்கியம் அது கர்த்தருக்குள்ளான ஒரு ஐக்கியம் தான் நமக்கு. புரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்றது. ஸோ இதை எழுதிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 வசனம் வாசிங்க.
ஒன்னு கொரிந்தியர் 3:21 இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையது. சோ என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்க எப்படி இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி உலக ஞானம் ஒண்ணுமே இல்லாம இருக்க, அந்த உலக ஞானத்தை படிதான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிவினை பேதங்கள் அங்கதான் இருக்கும். சோ அங்க ஏன் இருக்கு அப்படி பிரிவினை பேதங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு மனுஷனை பெரிய ஹீரோவா வச்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுக்கலாம் சொல்றது, ஒரு பெரிய கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாரு, அந்த தலைவர் அப்படின்ற ஒரு மனுஷனை எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது உலக பிரகாரமான ஞானம். அந்த ஞானம் ஒண்ணுமேல குப்பை அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ப்ரூஃப் பண்ணிட்டாரு இல்லையா. அப்படி ப்ரூஃப் பண்ணிட்டு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனு குறிச்சு என்ன பண்ணாதீங்க, நீங்க மேன்மை பாராட்டாதீர்கள் அப்படின்றார். மேன்மை அப்படின்னா என்ன அர்த்தம், போஸ்டிங். போஸ்டிங்னா பெருமை பாராட்டுறது அப்படின்னு கூட என்ன பண்ணா சொல்லலாம். சோ இந்த இடத்துல பெருமை பாராட்டுறதுன்னா என்ன அர்த்தம், ஒரு கிறிஸ்தவன் பெருமை பாராட்டலாமா பெருமை பாராட்டக்கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமை பாராட்டலாம். ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பெருமை பாராட்டணும். அதான் நம்ம அநேக வசனங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம், 2 Corinthians 10:17, 1 Corinthians 1:31, சங்கீதம் 34:2 என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம். இதை குறிச்சு உதாரணத்துக்கு சங்கீதம் 34:2 நம்ம படிச்சோம்னா, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். அதே மாதிரி 2 Corinthians எடுத்து படிச்சோம்னா, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு போஸ்டிங் பெருமை அப்படி பெருமையா ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அது நம்ம கர்த்தருக்குள் இருக்கிறோன்றதுதான் ஒரே ஒரு பெருமையா சொல்லக்கூடிய விஷயமே தவிர்த்து வேற எதிலுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, பெருமை பாராட்ட முடியாது. இதை ஏன் அங்க கோட் பண்றாருன்னா, அங்க பெருமை பாராட்டிட்டு இருக்கிறாங்க, நான் பவுலை சார்ந்தவன் பெருமை, ஐயோனே நான் அப்போலை சார்ந்தவன் ரொம்ப பெருமை. அதை அப்படியே எடுத்து பாருங்க, நம்ம கம்பேர் பண்ணீங்க, நான் வந்து இந்த குரூப்பை சார்ந்தவன் அது ரொம்ப பெருமை, நான் இந்த குரூப்பை சார்ந்தவன் அது ரொம்ப பெருமை, எங்க குரூப் எப்படி தெரியுமா அது ரொம்ப பெருமை, எங்க குரூப் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அது வந்து ரொம்ப பெருமையா காட்டுறது. இல்ல 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 இல்ல, எங்க குரூப் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பிரிச்சுவல். இன்னும் ஒரு படி நம்ம மேல போனோம்னா, அதை வெறும் ட்ரூத் வச்சு கூட நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், எக்லீஷியா எலெக்ஷன்ஸ் நாங்க என்ன பண்ணிட்டோம் செஞ்சிட்டோம் அப்படின்றது என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா, போஸ்ட் நீங்க என்ன பண்ணல செய்யல. சோ அது ஏன் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு குரூப் இசம் அப்படியே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல புரிஞ்சிடும். அதுவும் சில நபர்கள் கீழே பிரியும்பொழுது இன்னும் டேஞ்சருக்குள்ளே போவோம். ஸோ இந்த மாதிரி மனுஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மேன்மை பாராட்டாதீர்கள். அப்படி மேன்மை பாராட்டுறீங்கன்னா யாரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கன்னு சொல்கிறார். அதுதான் நாம் எரேமியா 9:23 கூட வாசிக்கும் பொழுது வசனம் வாசிக்கலாம். 9:23 ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். புரிஞ்சுங்களா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, பராக்கிரமன் ரொம்ப பெரிய பலசாலி, தன்னுடைய பலத்தை குறிச்சு எல்லாம் மேன்மை பாராட்டாதீங்க. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் வேண்டாம். 24 தேவனை தெரிஞ்ச அவர் யாருன்னு உணர்ந்திருக்கிறோம் பாருங்க, அந்த ஒரு விஷயம்தான் மேன்மை. எல்லா மேன்மையும் யாருக்குதான் போய் சேரணும் பாத்தீங்கன்னா, தேவனுக்கு தான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, எல்லா கிரெடிட்டும் போய் சேரணும். அப்படின்னா பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருன்னா ஒரு மனுஷன் வந்து அவங்க ஐடியாஸ் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு அவங்களுடைய சிந்தனைகளை கொடுத்தாங்கன்னா சொன்னாங்கன்னா, அது ரொம்ப பெரிய ஞானமான சிந்தனையாக இருந்தால் கூட அதை நீங்கள் கொண்டு போய் என்ன பண்ணாதீங்க, மேலே எடுத்துன்னு போய் வைக்காதீங்க. ஸோ அதுக்குன்னு பெரிய பெரிய ஞானமான அறிவெல்லாம் பயன்படுத்த வேண்டாம்னு அப்போஸ் நான் எப்போ சொல்லலை. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுடைய வழி நடத்தலையும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அப்போஸ் நான் எப்போ என்ன பண்ணலாம் சொல்ல, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருந்து கத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதே மாதிரி அப்படி கத்து கொடுக்கறவங்களை பத்தி ரொம்ப அப்படி மேன்மை பாராட்டுறதுன்றதுக்கும் ரொம்ப பெரிய என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொன்னோம்னா, யாருன்னா வந்து பயங்கரமா சப்ஜெக்ட் எடுத்துட்டா, யாருனா கொஞ்சம் பயங்கரமா வழி நடத்திட்டா, யாருன்னா கொஞ்சம் பயங்கரமா கேரக்டர் காமிச்சிட்டா, போஸ்டிங் என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா நமக்குள்ளவே, அவர் வந்து எங்க எக்லீஷா, அவர் வந்து எங்க விங்கு, எப்படி சப்ஜெக்ட் எடுப்பார் தெரியுமா, எப்படி அவர் கேரக்டர் காட்டுவார் தெரியுமா, அதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் போஸ்ட் பண்ணாதீங்க.
எந்த தனிப்பட்ட மனுஷனும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உலக ஞானம் கரெக்டா இல்லையா? உலகத்துல ஒவ்வொரு மனுஷன் பின்னாடி கொடி பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்களா இல்லையா? புரிச்சு நான் சொல்றது, ஒவ்வொரு மனுஷன் பின்னாடி கொடி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்களா இல்லையா? சோ அது வேர்ல்ட் விஸ்டம், அந்த ஞானத்தை கொண்டு வந்து இங்க பயன்படுத்தாதீங்க. அதனாலதான் சொல்றாரு, இப்படி இருக்க ஒரு மனுஷனு குறிச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, பெருமை பாராட்டுதல்கள் ஒண்ணுமே கிடையாது அதுல அப்படின்னு என்ன பண்றாருனா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. சோ இத சொல்லி கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுலே நமக்கு தெளிவா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அவரு அவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு எப்பவுமே சொல்லி கொடுத்தது இல்லை. என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றாரோ அந்த மாதிரி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்தை தான் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்தையும் அவரை குறிச்சே சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 கொரிந்தியர் 4:5-6 2 கொரிந்தியர் 4:5-6 நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். சோ சிம்பிளா முடிச்சிட்டார், எங்களையே நாங்க பிரசங்கிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். எங்களை என்னன்னா பிரசங்கிக்கிறோம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய வேலைக்காரங்க அப்படின்னா எங்களை ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம யாரையும் பிரசங்கிக்க கூடாது. நாம எந்த ஒரு காரியத்தையும் எந்த மனுஷனையும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா பிரசங்கிக்க கூடாது. மேன்மை பாராட்டுறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நம்ம தேவனை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். இது ஏன் எழுதுறாருன்னா, அங்க மேன்மை பாராட்டிட்டாங்க குறிஞ்சியர்கள். பவுல மேன்மை பாராட்டினாங்க, அப்பல்லோ மேன்மை பாராட்டினாங்க, கேபாவை மேன்மை பாராட்டினாங்க. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இப்ப நாங்கெல்லாம் யாரு, நாங்கெல்லாம் தேவனுடைய வேலைக்காரர்கள். வேலைக்காரன் என்ன பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா, பெருசா கொண்டு போய் என்ன பண்ணாதீங்க, நீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம மூத்த சகோதரர் ரசல் பிரதர் இந்த வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய உயர்ந்த இடம் எதுவாமா, இஸ் லையிங் லோ. அதாவது எப்போ நம்ம ரொம்ப கீழே இருக்கிறோமோ அப்போதான் உயர்ந்த இடத்த என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பெரிய மாஸ்டரியே செல்ஃப் மாஸ்டரி அப்படின்றாரு. அதாவது நம்ம ஆளுகை செய்யணும், யார் நல்ல ஆளுகை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நாம் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்யணுமே தவிர்த்து, நாம் போய் மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்யக்கூடாது. ஸோ இன்னொரு இடத்துல கூட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. பேதுரு அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முடவனை ஒரு லேம் மேனை என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிளில் குணப்படுத்தும் பொழுது அவர் அந்த அற்புதத்துக்கு அவர் கிரெடிட் வாங்கலை. அந்த அற்புதத்துக்கு கிரெடிட் யாருக்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு தான் கிரெடிட் கொடுத்தார், தேவனுக்கு தான் கிரெடிட் கொடுத்தார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு லெசன் இருக்கு. என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாம எந்த கிரெடிட்டும் நமக்கு எடுத்துக்கூடாது, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் மட்டும்தான் அந்த கிரெடிட்டை கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த மனுஷனையும் நீங்க பெருசா மேன்மை பாராட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அது வேர்ல்ட்லி விஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா அந்த இடத்துல சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன தெரியுது, நாம யாருமே ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள் அப்படின்ற ஒரு காரியம் மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவா விளங்கும் போது, ஸோ நாம இந்த ஒரு வேர்ல்டி விஸ்டமா இருக்கக்கூடிய இந்த குரூப்பிசம், இந்த விங்கிசம் என்ற இந்த ஒரு குப்பையான ஒரு விஷயத்த, அந்த குப்பையான கான்செப்டை எந்த வேதமானவர்கள் எடுத்து போடுறாங்களோ அவங்க தான் கிறிஸ்துக்குள்ள பூர்ண வளர்ச்சி அடைஞ்சு உண்மையான புது சிருஷ்டிகளா என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, மாறி கிறிஸ்துவின் சபையா மாற முடியும். இந்த ஆட்டிடியூட் சுவிசேஷ யுகத்துல யாருக்கு இருந்தாலும் சரி, அவங்க யாராலையும் நிச்சயமா அவர்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் என்ன செஞ்சிருக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, உறுதி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லைன்றது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ரொம்ப தெல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னா அந்த இடத்துல பவுலுடைய மைண்ட் செட்டும் அப்போலோடைய மைண்ட் செட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை வேலைக்காரன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வேலை என்ன, நடுறது, நீர் பாய்ச்சறது, விலை செய்யறது தேவன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு டேஞ்சர் முக்கியமா யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்டர்ஸுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேஞ்சர் வரும். நான் அதிகப்படியான டேஞ்சர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உதாரணத்துக்கு சத்தியம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்ட பிறகு அந்த மந்தையை என்னன்னு யோசிக்கிறதுக்கு எல்டர்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் அவங்க தான் போய் என்ன பண்ணணும், காப்பாற்றணும்,
ஐயோ அவங்கள எதுவுமே என்ன அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து செய்யாம விட்டுட்டோம்னா அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இடறி போயிடுவாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீ போய் அந்த ஐக்கியத்து கூட இணைஞ்சனா, அந்த ஐக்கியம் சொல்றது வேற எங்கேயும் கிடையாது, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளவே. நீ போய் அங்கே ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டா நீ என்ன ஆயிடுவ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ கெட்டு போயிருவ, நான் உன்னை என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஐயோ இல்லை இல்லை, இந்த விஷயம்லாம் நம்ம இந்த ஒரு கான்செப்ட்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இடறி விழுந்துருவாங்க அப்படின்னு ஹைப்பர் ப்ரொடெக்டிவாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க. ஹைப்பர் ப்ரொடெக்டிவ்னா ஏதோ இவங்க தான் சபையை போய் என்ன பண்ணுறது, காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பர்டிகுலராக மூப்பர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடையாது, மூப்பர்கள் எல்லாருமே அண்டர் ஷெப்பர்ட், அதை மறந்துடவே கூடாது. அண்டர் ஷெப்பர்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரதான மெய்ப்பனுக்கு கீழே தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருந்துட்டுருக்கோம். அவருடைய ஆடுகள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மேய்ச்சிட்டு இருக்காரு. அதுக்கு கீழே, அவருக்கு கீழே ஒரு மெய்ப்பனா ஒரு வேலை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அப்படின்னா மெய்ப்பர்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்ன சொல்லுதோ அதன்படி செயல்பட்டுட்டு சூழ்நிலைகளை யாருக்கீழே ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஸோ அப்படி ஒப்பு கொடுக்காம போதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேன் ஃபாலோயிங், ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ணுறது, ஒரு டீமை ஃபாலோ பண்ணுறது, இது எல்லா மோசமான காரியங்களும் சபைக்குள்ளே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். அப்படி வந்துச்சுனாலே உலக பிரகாரமான இயங்க ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லா யோசனைகளும் ஹியூமன் விஸ்டம், மனுஷீக ஞானத்தை கொண்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி தப்பித்தவரையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்கன்ற ஒரு விஷயத்தை தான் அப்போஸ் நான் எப்போ சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வசனத்திலுமே கூட என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டது இருப்பதாக, எல்லாம் உங்களுடையது அப்படின்றார். அது என்னது, எல்லாம் உங்களுடையது. இந்த ஒரு வார்த்தையை அப்போஸ் நான் எப்பவுல் இந்த இடத்துல ஏன் பயன்படுத்திட்டு இருக்கார் அப்படின்னா, எல்லாம் உங்களுடையதுன்னா என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 21 வசனத்தினுடைய முடிவில் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் இருக்குல்ல அதை பெருசாக கொண்டு போய் யோசிக்காதீங்க. அதுதான் ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்ட தெரியலன்னா, எந்த மனுஷன், ஒரு மனுஷன் எதை சொல்கிறதோ அந்த மனுஷனை பெருசாக வைக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஹியூமன் மைண்டை கொண்டு போய் என்ன பண்ணாதீங்க, பெருசாக வைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் உங்களுடையதே அப்படின்னா உங்ககிட்டயே எல்லாம் இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட புது சிருஷ்டி இருக்குது. அந்த புது சிருஷ்டி தெய்வீக ஞானத்தோடையது. அது தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக சிந்திக்கிறதுனால அது எல்லா காரியத்திலும் சரியான விஷயத்தை தான் என்ன பண்ணுங்க, முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுடையதே, எல்லாம் உங்களுடையதே அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வார்த்தை அப்போஸ் நாகிய போல் பின் வரக்கூடிய வசனங்களையும் பயன்படுத்துவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டி எல்லாம் உங்களுடையதுன்னா, புது சிருஷ்டிக்கு, இந்த புது சிருஷ்டி அது யோசிக்கிறதுக்கு வேற யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா நான் சொல்றது, இந்த நியூ கிரியேச்சர் டஸ் நாட் ரிலை ஆன் திங்கிங் ஆஃப் அதர்ஸ் பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் திங்கிங் பிலாங்ஸ் டு ஹிம். ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே அதுவே ஆவிக்குரிய பிரகாரமா என்ன பண்ணுவோம், யோசிக்கும். அதனால அதனுடைய ஆவிக்குரிய திங்கிங்க்கு, ஆவிக்குரிய சிந்தனைகளுக்கு மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி மேக் த ட்ரூத் அவர் ஓன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறோம்னா, சத்தியத்திலுமே கூட சத்தியத்தில் ஒரு கான்செப்டை விசுவாசிக்கிறோம், ஒரு சத்தியத்தை விசுவாசிக்கிறோம்னா அதை நாமளா புரிந்து கொண்டு என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஸோ நாம் யாருக்குமே நிர்பந்திக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்மளுடைய சொந்த ஆவிக்குரிய மனசாட்சி தான் தேவனுக்கு முன்பாக நிற்குமே தவிர்த்து, நாம உதாரணத்துக்கு, ஐயோ பிரதர் இந்த ஒரு விஷயத்தை நான் நம்புறேன், நான் ஏன் நம்புறேன்னா அந்த சகோதரனே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, புரிஞ்சுக்க நான் சொல்றது, இந்த விஷயத்தை நான் நம்புறேன், நான் ஏன் நம்புறேன்னா அந்த சகோதரனே அந்த கான்செப்ட் என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா, அப்படின்னு நாம நிலை நிறுத்தணும்னா, நாம மனுஷர்களை குறித்து என்ன பண்றோம்னு அர்த்தம், மேன்மை பாராட்டுறோம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. நீங்கள் அப்படி ஒருத்தரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்திலுமே சரி, வேற எந்த காரியத்திலுமே சரி, தேவன் புது சிருஷ்டியை ஏன் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோசனைகள் கேட்கறது வேற, ஆலோசனைகள் கேட்கறது வேற. ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறத ஒவ்வொரு புது சிருஷ்டியாக அதுவாக யோசித்து ஆவிக்குரிய வகையில் முடிவு எடுக்கக்கூடிய திறன் புது சிருஷ்டிக்கு இருக்குது. அதனால தான் சொல்றாரு, எல்லாம் உங்களுடையதே. இப்படி இருக்கும்போது ஏன் நீ மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ரொம்ப ஜாக்கிரதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணணும். அடுத்து அப்படியே 21 வசனத்துலேருந்து 23 வசனம் வரை வாசிக்கணும். 1 கொரிந்தியர்
மூன்றாம் அதிகாரம் 21 வசனம் முதல், இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. 22 வசனம், பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. 23 வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். சோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் 21 வசனத்தை மறுபடியும் கோட் பண்ணிருக்கோம்னா, அந்த 21 வசனத்தையும் 22 மற்றும் 23 பிரிக்கவே முடியாது. சோ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவைங்கிறத முடிவு செய்யறதுக்கு நம்மளுடைய புது சிருஷ்டிக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராணி இருக்கு. எல்லாம் உங்களுடையது அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, பவுல்னா இருக்கட்டும், அப்பல்லோனா இருக்கட்டும், கேபானா இருக்கட்டும், உலகனா இருக்கட்டும், ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகும் வருங்காரியங்களாகும் எல்லாம் உங்களுடையதே அப்படின்னு என்ன அர்த்தம், இது எல்லாற்றையும் தேவன் கிறிஸ்து மூலமா என்ன பண்ணிருக்காரு, நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாவற்றிலும் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அல்டிமேட்டா இது தேவன் கிட்ட இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பாக்குறோம். சோ இது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே, அது வந்து வருங்காலமானாலும் சரி, உலகமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, அது பவுல் ஆனாலும் சரி, அப்போலோ ஆனாலும் சரி, எந்த ஒரு ரீசன்லுமே, எந்த ஒரு விஷயத்திலுமே, அல்டிமேட்டா நாம நம்மளுடைய நியூ கிரியேச்சர் மட்டும் தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட என்ன பண்ணுது இருக்கு. ஏன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த புது சிருஷ்டி கிறிஸ்துவனுடைய சாயலா இருக்கு. அந்த கிறிஸ்து தேவனுடையவர் அப்படின்னு என்ன என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல உங்க கிட்ட இருக்கக்கூடிய புது சிருஷ்டியே எல்லா காரியத்தையும் சரியா நிதானிச்சு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ஆராயும். அந்த புது மைண்ட் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. எல்லாமே உங்ககிட்ட என்ன பண்ணுது இருக்கு. சோ அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு புரிய வைக்கும்போது, எல்லாம் உங்களுடையது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அடுத்து ஞாபகத்துக்குள்ள எந்த வசனம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கும். பட் இங்கிலீஷ்ல இந்த வசனத்தை எடுத்து படிச்சோம்னா, மத்தையும் 5:5, பிளெஸ்ட் ஆர் த மீக், அதாவது தாழ்மை உடையவர்கள், மனத்தாழ்மை உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அப்படின்னா சுதந்திரிக்கிறது என்ன, எல்லாமே அவங்களுக்கு தான். அப்படின்னா ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்துக்கு எது எல்லாம் சுதந்திரமா இருக்கோ அது எல்லாமே நமக்கு தான் என்னங்க, சுதந்திரம். இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலப்பகுதியிலே நமக்கு தான் எல்லாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் ரசல் பிரதர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எழுதியிருக்கார். சோ அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்தவான்கள், உதாரணத்துக்கு ஒரு கடையில போய் ஒரு ஆர்ட் இருக்குன்னு வச்சுக்கிற, ஒரு கலைநமிக்க ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பொருளை பார்த்து அதுல நல்லா என்ன பண்ணலாம், அதை பார்த்து ரசிக்கலாம். ஆனா எப்படி ரசிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம வாங்கியே ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் வராம அதை ரசிக்கலாம, ரசிக்க முடியாது. நிச்சயமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசிக்க முடியும். சோ இதை குறிச்சுதான் ரொம்ப தெளிவா இன்னொரு இடத்துல எழுதும் போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, எல்லாம் உங்களுடையது அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு புது சிருஷ்டிக்கு எல்லாமே சொந்தம். ஏன் எல்லாமே சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் எல்லாமே சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா இருக்கிறதுனால, அது தேவனுடைய மைண்டை தரிச்சு கொண்டிருக்கிறதுனால, அவங்க யாருக்குமே சார்ந்தவர்கள் அல்ல. யாருக்குமே சார்ந்தவர்கள்னா எந்த ஒரு டினாமினேஷனுக்கும் எந்த ஒரு பார்ட்டிக்கும் சார்ந்தவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இருதயபூர்வமா ஆண்டவரோட உடன்படிக்கை போட்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்டவர்களை தான் பைபிள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்ரஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதே ஒரு வசனத்தை நம்ம பிரதர் பிராங்க் ஷெல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பவுல் என்ன சொல்ல வராராமா, எந்த மனுஷனையும் மேன்மை பாராட்டாதீங்க அப்படின்றாராம். எந்த மனுஷனும் மேன்மை பாராட்டாதீங்க, உலகத்தை மேன்மை பாராட்டாதீங்க, வாழ்க்கையை மேன்மை பாராட்டாதீங்க, ஜீவனை மேன்மை பாராட்டாதீங்க, வருங்காரியங்களை மேன்மை பாராட்டாதீங்க, எதிர்காலத்தை மேன்மை பாராட்டாதீங்க, பவுலை மேன்மை பாராட்டாதீங்க, அப்பல்லோவை மேன்மை பாராட்டாதீங்க, கேபாவை என்ன பண்ணாதீங்க, மேன்மை பாராட்டாதீங்க. ஏன்னா எல்லாமே உங்களுடையது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள்,
கிறிஸ்து தேவனுடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலுமே நம்ம சத்தியத்தில் வந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்லேருந்து நம்மளை சத்தியம் கொடுக்கறதுக்கு தேவன் அவருடைய தூதர்களை அனுப்பிச்சதுல இருந்து நாம் எதை உணரலான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே தேவனுடைய வழி நடத்தில நல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு நம்ம எந்த சகோதர ஐக்கியமே இல்லாமல் ஒரு ஐசோலேஷனில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு ப்ராவிடன்ஸும் யார் தான் கொடுத்தது? அந்த ஒரு ஒரு சூழ்நிலையை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அந்த சூழ்நிலை யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை புது சிருஷ்டியுடையது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையிலுமே கூட எல்லாம் உங்களுடையது அப்படின்னு சொல்லும் போது அந்த சூழ்நிலையில கூட புது சிருஷ்டி என்ன ஒரு முடிவு எடுக்கணுன்றது புது சிருஷ்டிக்கு நல்லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது எல்லாம் உங்களுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க. இதை இதை ஒரு ஒரு ஆங்கிள் பிரதர் என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பியூட்டிஸ் அதாவது இந்த ஒரு இயற்கையினுடைய ஒரு அழகெல்லாம் என்ன பண்ணலாம், நேசிக்கலாம், நம்ம அதை நல்லா என்ன பண்ணலாம், பார்த்து சந்தோஷம் படலாம். பட் அதுக்குன்னு வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஏக்கர் வாங்கி அதில் ரிட்டையர் ஆகி அப்படியே நல்லா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ஒரு புது சிருஷ்டியினுடைய ஆட்டிடியூட், எல்லாம் உங்களுடையது அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட்ல தான் புது சிருஷ்டி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் சாகிறதா இருந்தாலும் சரி வாழ்றதுனாலும் சரி, ஸோ அந்த இடத்துல கூட புது சிருஷ்டி எதை தான் யோசிக்கும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி யோசிக்கும். அதுதான் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் அப்படின்னு அட்ரஸ் பண்றாருல்ல. அது ஏத்துக்கலாம் அட்ரஸ் பண்றாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல எல்லாரும் தனித்தனியா இருக்கிறாங்க. நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பௌலை சார்ந்தவன், நான் கேபாய் சார்ந்தவன் அப்படி இருக்கிற அவங்கள பவுல் என்ன அட்ரஸ் பண்றாங்க, ஏன்பா நீங்கள் அப்படின்னும் போது நீ எல்லாருமே யாரு? கிறிஸ்துவனுடையவர்கள், அப்பேற்பட்ட கிறிஸ்து தேவனையுடையவர்கள். அவர் வந்து தேவனையுடையவர் அப்படின்னா அப்பேற்பட்ட தேவன் தான் நமக்குள்ள புது சிருஷ்டியை படைச்சிருக்கிறது உண்மைனா, அந்த மைண்ட் நம்ம பெற்று இருக்கிறது உண்மைனா, இந்த மைண்டே நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிரும் சொல்லிரும் புரிஞ்சுங்களா? இந்த மைண்டே நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லிரும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி சொல்ற இந்த புது சிருஷ்டியுடைய மைண்டை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி எல்லா காரியங்களுமே சிந்திக்கணுமே தவிர்த்து தப்பி தவறி கூட எந்த மைண்டை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான மைண்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றாரு, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷன் குறித்து என்ன பண்றாதீங்க, நீங்க மேன்மை பாராட்டாதீங்க அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இப்படி இருக்கும்போது இதுல எங்க வரும் குரூப்பிசம், திங்கிசம், அந்த இசம், இந்த இசம் எதுவுமே என்னாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வராது. இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உங்க மாம்ச எண்ணம், அதை கட் பண்ணி என்ன பண்ணுங்க, நீங்க தூக்கி வெளியே போடுங்கன்ற. அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம மாம்ச எண்ணத்தை யூஸ் பண்ணாம மற்ற எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும்னு கிடையாது. ஒரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையில எப்ப ஞானஸ்தானம் எடுத்துமோ அப்பவே நம்மளுடைய மாம்சம் செத்துருச்சு, நம்மளுடைய மாம்சம் செத்துருச்சு. அப்படி மாம்சம் செத்துட்டதுனால நாம் எப்படி மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் மைண்டு எப்படி ரூல் பண்ணுதோ அதன் பிரகாரம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுங்க சிந்திச்சா மட்டும்தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஒருவேளை மாற்றி சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்க நாம் நம்மளை நாமளே ஏமாத்துறவங்களா இருப்போம். ஸோ அதனால இந்த இடத்துல பவுல் என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வச்சுட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பித்தவரு கூட மாம்ச எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அது கடைசி வரைக்கும் செத்துருச்சு, செத்தது செத்ததாகவே இருக்கணுமே தவிர்த்து வேற எந்த காரணத்துக்கு கொண்டு அதுக்கு என்ன இருக்கக்கூடாது. உயிர் வந்துருச்சுன்னா நம்மளுடைய மிகப்பெரிய அழைப்பை நாம் இழக்கக்கூடியவர்களை என்ன பண்ணிடுவோம், மாறிடுவோம். ஸோ அப்படி மாறாமல் இருந்து தேவனுடைய பொற்பாதங்களில் நாம் சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்திலிருந்து இதனுடைய தொடர்ச்சியா நாம் 4வது அதிகாரத்திலிருந்து தேவனுக்கு சித்தமா இருந்தால் தியானிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.